இன்றைய முக்கிய செய்திகள். 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல் கொள்முதலுக்கு அனுமதி. டெல்டா பாதிப்பை விளக்கி மோடிக்கு ஸ்டாலின் கோரிக்கை. மூழ்கிய கதிர்களை காப்பாற்ற போராடும் விவசாயிகள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அரசு குழுவினர் ஆய்வு. அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை ஏற்க பன்னீர்செல்வம் மறுப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி அறிவிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. காற்றில் கலந்த கானத்துக்கு கண்ணீர் அஞ்சலி. காவல்துறை மரியாதையுடன் வாணி ஜெயராம் உடல் தகனம். வணக்கம். வணக்கம். டெல்டா பகுதிகளில் பருவம் தவறி பெய்த மழை காரணமாக விவசாயிகளிடமிருந்து 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய விதிமுறைகளில் தளர்வு அளிக்க கோரி பிரதமர் திரு மோடிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அவர் அனுப்பிய கடிதத்தில் காவிரி டெல்டாவில் பாசன வாய்க்கால்கள் துரிதமாக தூர்வாரப்பட்டு மேட்டூர் அணையிலிருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளால் குறுவை பருவத்தில் 4.19 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்து சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதத்தில் நெல் அறுவடை செய்ய தயாராக இருந்த நேரத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் 1 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் இதனால் தானியத்தில் ஈரப்பத அளவு மிக அதிகமாக இருப்பதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் நெல் கொள்முதலில் ஈரப்பதம் குறித்த விதிமுறைகளில் மத்திய அரசு தளர்வுகளை அளித்தது போல தற்போது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். முதிர்ச்சியடையாத சுருங்கிய நெல்லின் குறைந்தபட்ச வரம்பை 3-5% வரை தளர்த்தவும் சேதமடைந்த நிறம் மாறிய மற்றும் முளைத்த நெல்லின் குறைந்தபட்ச வரம்பை 5-7% வரை தளர்த்தவும் உத்தரவு பிறப்பிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி டெல்டாவில் மழையால் சேதமடைந்த பயிர்களை தமிழ்நாடு அரசு குழுவினர் பார்வையிட்டனர். தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த தொடர் மழையால் பல ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி வீணாகிவிட்டன. கடலை, உளுந்து, பச்சை பயிறு உள்ளிட்ட பயிர்களும் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்நிலையில் சேதம் குறித்து ஆய்வு செய்ய அமைச்சர்கள் திரு சக்கரபாணி, திரு பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில் குழு அமைத்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதன்படி தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை புத்தூரில் மழையால் சேதமடைந்த நெற்கதிர்களை அமைச்சர் திரு சக்கரபாணி மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தமிழக அரசுடைய பொது நிவாரண நிதியிலும் பயிர் காப்பீட்டிற்கான இழப்பீட்டுத் தொகையினையும் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும். ஏக்கருக்கு 35,000 இழப்பீடு வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நெல்லின் ஈரப்பதத்தை தளர்த்தி 22% கொள்முதல் செய்ய வேண்டும் என்று உணவுத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தோம். வேதாரண்யம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கொட்டிய கனமழையால் சாய்ந்த நெற்பயிர்களை பாதுகாக்க விவசாயிகள் போராடி வருகின்றனர். மோட்டார் மூலம் நீரை வெளியேற்றியும் நெற்கதிர்களை அறுவடை செய்து மரப்பலகையில் அடுக்கி வைத்ததுடன் நெல்மணிகளை ஒன்று சேர்த்து குஞ்சம் கட்டியுள்ளனர். அறுவடை நேரத்து இந்த மாதிரி தண்ணியிலையும் வெளியிலும் போட்டு நல்ல வேலை இருந்தாலும் நல்ல மகசூல் இருந்த விஷயம் எல்லாம் 4 நாள் இரவு வளமேஞ்சி ஒரு வைக்கலுக்கு புண்ணியம் இல்லை, நெல்லுக்கு முள்ளியம் இல்லை, மக்களை ஏழை மக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதே கவர்மெண்ட் பார்த்தியா நிவாரண உதவி பண்ணணும். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால், திருநள்ளாறு, அகலங்கண்ணு, செல்லூர், தென்னங்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் 500 ஏக்கரில் நெற்பயிர்கள் மழையால் சாய்ந்து நீரில் மூழ்கியுள்ளன. ஒரு வாரம் பெஞ்ச மழையில் ஃபுல்லாக போயிடுச்சு. உடனடியாக அரசாங்கம், புதுச்சேரி அரசு உடனடியாக சிறப்பு கவனத்தை செலுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கணும். மேலும் இந்த ஆண்டு இன்சூரன்ஸ் போட்டதற்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க முழுமையான தொகையாக வழங்கணும். வழங்கினா மட்டும்தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் நீடிக்கும். பாதிக்கப்பட்ட பகுதிகளை புதுச்சேரி அரசு ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக எடப்பாடி அணியால் அறிவிக்கப்பட்டவரை ஆதரிக்க முடியாது என்று திரு ஓ பன்னீர்செல்வம் அதிரடியாக அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. அதிமுகவின் திரு பழனிசாமி அணி சார்பில் இதுவரை மனு தாக்கல் செய்யப்படவில்லை. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான படிவம் நேற்று பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இன்று 7 மணிக்குள் படிவத்தை அவர்கள் பூர்த்தி செய்து அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதிகாரப்பூர்வ வேட்பாளராக திரு தென்னரசுவை அறிவித்துள்ள அதிமுக சின்னம் ஒதுக்கீட்டிற்கான படிவத்தில் கையெழுத்திடும் அதிகாரத்தை அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் உசேனுக்கு வழங்கியுள்ளது. இந்த படிவம் ஒருங்கிணைப்பாளர் திரு பன்னீர்செல்வம் தரப்புக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்தார்.
இதைத்தொடர்ந்து கடிதம் குறித்து தமது ஆதரவாளர்களுடன் சென்னையில் இன்று திரு பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் தரப்பை சேர்ந்த திரு வைத்திலிங்கம், ஏற்கனவே தங்களது தரப்பு வேட்பாளர் திரு செந்தில் முருகன் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அவரது பெயரை படிவத்தில் சேர்க்காமல் திரு தென்னரசுவை அதிகாரப்பூர்வ வேட்பாளராக திரு தமிழ் மகன் உசேன் அறிவித்துள்ளது நடுநிலை தவறியது என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரப்பூர்வ வேட்பாளராய் பொதுக்குழுதான் முடிவு செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது முன்கூட்டியே அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் அவர்கள் ஒருவரை அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கிறார் என்றால் அவர் முன்கூட்டியே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் என்று தெரிய வருகிறது. இது நடுநிலை தவறிய காரியம் மட்டுமல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்பை அறவே மீறுவதாகும். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற உரிமை பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த திரு வைத்திலிங்கம், அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் உசேனின் கடிதத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்தார். போட்டி வேட்பாளர் வாபஸ் பெறுவாரா மாட்டாரா என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பு அறிவித்துள்ளதால் அதிமுக வேட்பாளர் விவகாரத்தில் குழப்பம் நீடிக்கிறது. மறைந்த பின்னணி பாடகி வாணி ஜெயராமின் உடல் காவல்துறை மரியாதையுடன் பெசன் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் தனியாக வசித்து வந்த வாணி ஜெயராம் நேற்று காலை காலமானார். அவருக்கு வயது 78. நெற்றியில் காயம் இருந்ததால் வாணி ஜெயராமின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டது. ஓமந்தூரார் மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட பின் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு நுங்கம்பாக்கம் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. தலையில் அடிபட்ட காயமே உயிரிழப்புக்கு காரணம் என்றும் வாணி ஜெயராம் மரணத்தில் சந்தேகம் இல்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நுங்கம்பாக்கம் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாணி ஜெயராமின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். 10,000 மேற்பட்ட பாடல்களை பாடி ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை படைத்திருக்கிறார். அண்மையில்தான் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்தது. ஆனால் அந்த பத்மபூஷன் பட்டத்தை வாங்குவதற்கு முன்னாலே எதிர்பாராத நிலையிலே அவர் மறைந்திருக்கிறார். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார், தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை, இசையமைப்பாளர்கள் இமான், ஸ்ரீகாந்த், தேவா, தினா, நடிகர், நடிகைகள், பின்னணி பாடகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வாணி ஜெயராமின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பெசன் நகர் மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அவரது உடல் காவல்துறை மரியாதையுடன் 30 முழங்க தகனம் செய்யப்பட்டது. ஆயிரத்தி 1945 வேலூரில் பிறந்த வாணி ஜெயராம் இசையமைப்பாளர் வசந்த் தேசாய் மூலம் குடி படத்தில் பாடிய போலரே பப்பிஹரா பாடல் மூலம் ஹிந்தி திரையுலகில் கால்பதித்தார். அந்த பாடல் மூலம் பெற்ற அறிமுகத்தால் தமிழ் திரையுலகில் நுழைந்த வாணி ஜெயராம் பாடிய மல்லிகை என் மன்னன் மயங்கும் பாடல் அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ, ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல், என்னுள்ளே எங்கோ, நித்தம் நித்தம் நெலிச்சோறு, ஒரே நாள் உனை நான், நானே நானா யாரோதானா, அந்தமானை பாருங்கள் அழகு, வா வா பக்கம் வா, மேகமே மேகமே, கவிதை கேளுங்கள், கருதில் பிறந்தது ராகம், சுகம் சுகம் வேண்டும் என அவர் குரலில் ரசிகர்கள் கவர்ந்த பாடல்கள் ஏராளம். கர்நாடக சங்கீதம், நாட்டுப்புற இசை, மேற்கத்திய இசை என எந்தவித பாடலாக இருந்தாலும் உச்சரிப்பிலும் குரல் நளினத்திலும் தனி முத்திரை பதித்து வாணி ஜெயராம் பாடிய பாடல்கள் ரசிகர்கள் நெஞ்சை அள்ளி சென்றன. என்னுள்ளில் எங்கோ ஏங்கும் கீதம் ஏன் கேட்கிறது, ஏன் வாட்டுது, ஆனால் அதுவும் ஆனந்தம், நித்தன் நித்தன் நெல்லுச்சோறு மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. கே வி மகாதேவன், எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, சங்கர் கணேஷ் தொடங்கி ஏ ஆர் ரஹ்மான் வரை பல இசையமைப்பாளர்களின் இசையில் 19 10,000 மேற்பட்ட பாடல்களை பாடி ரசிகர்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் இந்த இசைவாணி. 3 தேசிய விருதுகள், பத்மபூஷன் விருதுகளை வென்றுள்ள கலைவாணி என்ற இயற்பெயர் கொண்ட வாணி ஜெயராமின் பூதவுடல் காற்றில் கரைந்தாலும் அவர் பாடிய பாடல்கள் 100 கடந்தும் வாழும்.
இது எப்பவுமே நான் கடைசியில பாடுவேன். ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரம் பிறவிகள் பூமியில் பிறந்திட வேண்டுகிறேன். அத்தனை பிறப்பிலும் இத்தனை உறவும் அருகினில் இருந்திட வேண்டுகிறேன். உங்கள் அருகினில் இருந்திட வேண்டுகிறேன். தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்த இத்திருநாளில் சென்னை வடபழனி முருகன் கோயிலில் அதிகாலை முதலே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். குன்றத்தூர், திருத்தணி முருகன் கோயில்களில் குவிந்த பக்தர்கள் அரோகரா முழக்கம் எழுப்பி சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். பழனி தண்டாயுத பாணியை காண திரண்ட பக்தர்கள் முருகன் பாடல்களை பாடியும் காவடி எடுத்தும் தமிழ் கடவுளை தரிசனம் செய்தனர். கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு பக்தர்கள் காவடி எடுத்து வந்தனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்தவர்களால் கடற்கரை முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்தி கடனை செலுத்தினர். திருப்பரங்குன்றத்தில் சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானையுடன் வீதி உலா வந்த முருகனை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். பவானி பழனி ஆண்டவர் கோயிலில் தைப்பூச தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அந்தியூரில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடம் எடுத்து முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். வழப்பாடி அருகே ஏத்தாப்பூரில் 146 அடி உயர முத்துமலை முருகனை பனி மூட்டத்தையும் பொருட்படுத்தாமல் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வழிபட்டனர். திருப்போரூர், பொன்னேரி, தேனி, ஆண்டிப்பட்டி, கம்பம், பட்டுக்கோட்டை, விராலிமலை, கும்பகோணம், ஹொசூர், கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களிலும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்தி முருக கடவுளை வழிபட்டனர். இனி வருவது செய்தி துளிகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 42% உயர்த்தப்பட உள்ளது. ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து முன் தேதியிட்டு கணக்கிட்டு வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரபல தமிழ்பட இயக்குநரும் நடிகருமான டி பி கஜேந்திரன் உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 71. பழம்பெரும் நடிகை டி பி முத்துலட்சுமியின் வளர்ப்பு மகனான அவர் பாண்டி நாட்டு தங்கம், பாட்டு வாத்தியார் உள்ளிட்ட 27 படங்களை இயக்கியதுடன் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். கஜேந்திரனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் திரு ஸ்டாலின், தமது கல்லூரி தோழரின் மறைவு அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், அவரது பிரிவால் வாடும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஆறுதல் தெரிவிப்பதாகவும் இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். கஜேந்திரனுக்கு திரையுலகத்தினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இறுதிச் சடங்குகள் நாளை நடைபெறுகின்றன. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பாஜகவினர் 30 பேருடன் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் வந்து தரிசனம் செய்ததால் அரை மணி நேரம் தரிசனம் நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அமைச்சருடன் 4 பேர் மட்டுமே செல்ல கோவில் நிர்வாகம் அனுமதித்த நிலையில் அதை மீறி பாஜகவினர் 30 பேர் நுழைந்ததால் 4 மணி நேரமாக காத்திருந்த பக்தர்கள் வேதனையடைந்தனர். தைப்பூசத்தையொட்டி திருச்சி வயலூர் சோமரசம்பேட்டை சந்திப்பில் உள்ள உஜ்ஜீவநாதர் சுவாமி, வயலூர் முருகன், சோமரசம்பேட்டை முத்துமாரியம்மன், அல்லித்துறை பார்வதீஸ்வரர், பொம்மசமுத்திரம் காசி விஸ்வநாதர், உறையூர் சீனிவாசபெருமாள் ஆகிய 6 தெய்வங்களும் சந்தித்து வணங்கி செல்லும் வைபவம் நடைபெற்றது. வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு நெல் கோட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்பவர்கள் நெல் அறுவடை செய்து தைப்பூசத்தன்று சுவாமிக்கு அளிப்பது ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. குமரி பகவதி அம்மன் கோவிலில் தை மாத நிறை புத்தரிசி பூஜை விமரிசையாக நடைபெற்றது. கோவில் நிலத்தில் அறுவடை செய்த நெல்மணிகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு படைத்து பூஜை நடத்தப்பட்டது. காட்டுமன்னார் கோவிலை அடுத்த ஸ்ரீமுஷ்ணத்தில் 5 ரூபாய்க்கும் பிறகு 10-20 ரூபாய்க்கும் சிகிச்சை அளித்து சேவை புரிந்து வந்த மருத்துவர் தாத்தாச்சாரியார் காலமானதை அடுத்து மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஸ்ரீமுஷ்ணம் அரசு மருத்துவமனை தொடங்கிய போது பணியில் சேர்ந்த அவர் 24 ஆண்டுகளுக்கு பின் ஓய்வு பெற்றார். 3 முறை இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும் 91 வயது வரை மக்களுக்கு மருத்துவ சேவையாற்றி வந்தவர் தாத்தாச்சாரியார். நாகர்கோவில் நாகராஜா கோயில் தேரோட்டத்தை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். ஏராளமானோர் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சபையில் தைப்பூச பெருவிழாவை முன்னிட்டு அகவல் ஓதி கொடியேற்றி வைக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. வள்ளலாரின் தாயார் சின்னம்மையார் பிறந்த சின்னக்காவணத்தில் உள்ள சத்திய ஞான சபையிலும் சன்மார்க்க நீதி கொடி ஏற்றப்பட்டது. சன்மார்க்க உறுப்பினர்கள் அகவல் ஓதிய பின் அன்னதானம் வழங்கினர்.
தைப்பூசம், வள்ளலாரின் ஜோதி தரிசனம் ஆகியவற்றுக்காக பலர் இன்று விரதம் கடைபிடிக்கும் நிலையில் சென்னை காசிமேடு மீன் சந்தையில் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. மீன்கள் விலையும் சரிந்தது. குறைந்த எண்ணிக்கையிலேயே மீனவர்கள் கரை திரும்பினர். புதுக்கோட்டையிலும் மீன் சந்தை மற்றும் கோழி இறைச்சி கடைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. தைப்பூசத்தை முன்னிட்டு நாகர்கோவில் சந்தையில் வாழை இலை விலை அதிகரித்துள்ளது. சில தினங்களுக்கு முன் 500 ரூபாயாக இருந்த 150 இலைகள் கொண்ட கட்டு இன்று 1200 முதல் 1500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மதுராந்தகம் மற்றும் மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை 8 மணி வரை பனிமூட்டம் நீடித்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியிலும் பனிப்பொழிவு காரணமாக வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 42,680 ரூபாயாகவும் கிராம் 5,335 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 74.20 ரூபாய் காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக எடப்பாடியால் அறிவிக்கப்பட்டவரை ஆதரிக்க முடியாது என்று பன்னீர்செல்வம் அதிரடியாக அறிவித்துள்ளார். டெல்டாவில் 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மறைந்த பின்னணி பாடகி வாணி ஜெயராமின் உடல் காவல்துறை மரியாதையுடன் பெசன் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.